பிதாசுதன் ஆவியானவரின் பேராலே ஆமேன் கிறிஸ்துவிலின் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த தேவ செய்தியை கேட்க வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு நாமத்தில் அன்போடு வணக்கத்தோடு வரவேற்கின்றேன் இன்றைய நாளின் தேவ செய்தியானது எழுந்திரு என்ற ஒரு அருமையான ஒரு செய்தி இந்த காலகட்டங்களில் அவசியமான ஒன்று எழுந்திரு என்று எப்படி எதிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்பது ஜிபத்தோடு கூடிய இந்த செய்தியில் நாம் கலந்து செல்வோம் இரக்கமுள்ள நல்ல பிதாவே எழுந்திருக்க நீ கட்டளை முடக்கிப்போட முடக்கி போட ஒரு சிலர் நினைக்கிறார்கள் நான் எழுந்து நடக்க ஆசைப்படுகிறேன் உம்முடைய கரங்களை பற்றி பிடிக்க ஆசைப்படுகிறேன் என்னை தூக்கிவிடும் என்னை நடக்க சொல்லித்தாரும் உம்முடைய தெய்வீகமான வல்லமை என் மீது இறங்கட்டும் விழித்தெழு விழித்தெழு சீயோனே விடுதலை அங்கே தெரிகிறது விழித்தெழு விழித்தெழு சீயோனே விடுதலை அங்கே தெரிகிறது சிறைப்பட்ட வாழ்வை உடைத்தெறிய சிறைப்பட்ட வாழ்வை உடைத்தறிய சியோன் மகனே எழுந்திடுவா. சிறைப்பட்ட வாழ்வை உடைத்தெறிய சியோன் மகளே எழுந்திடுவாய் நம்பிக்கையோடு முன்னேறு நல்லவர் உன்னோடு ஒளிமயமான எதிர்காலம் உனக்கு இங்கே தெரிகிறது ஆண்டவரே விழித்தலை எனக்கு கட்டளையிடும் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் விழித்திருக்க எனக்கு அருள் புரியும் சாம காவலனாய் விழித்திருக்க எனக்கு அருள் புரியும் இந்த சமூகத்திற்காய் மன்றாடி ஜெபிக்கக்கூடிய மனப்பான்மையை எனக்குள்ளே தாரும் உம்முடைய தெய்வீகமான ஆறுதல் என் மீது கடந்து இறங்கும்படியா சிறப்பாய் செபிக்கிறேன் எழுந்திருக்க உதித்து உதித்து சூரியனைப் போல எழுந்திருக்க எனக்கு அருள் புரியும் ஓயாத உம்முடைய தெய்வீகமான ஆற்றல் என் மீது கடந்து இறங்குவதாக ஆண்டவரே சியோனை பார்த்து விழித்தழு என்று சொன்னீரே அதே போல இந்த சமூகத்தில் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் பார்த்து சோர்ந்து போனவர்களை பார்த்து வெழித்தலு எழுந்திரு என்று சொல்லி ஆணையிட அருள் புரிவீராக ஏசுமி நாமத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமை என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே லூக்கா நற்செய்தியில் ஏழாம் அதிகாரம் பதினான்காவது இறைவார்த்தை அருகில் சென்று பாடையை தொட்டார் அதை தூக்கி சென்றவர்கள் நின்றார்கள் அப்பொழுது ஏசு இளைஞனே நான் உனக்கு சொல்லுகிறேன் எழுந்திரு என்றார் இறந்தவர் உட்கார்ந்து பேசத் தொடங்கினார் சாகடிக்கிறதுக்கு உலகத்தில் ஆள் இருக்கு முடமாக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அவ்வளவுதான் நீ எங்கே பிழைக்க போகிற அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க உன்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நீ கடந்து செல்ல முடியும் உன்னால் எழுந்திருக்க முடியும் ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு ஒரு சிலர் தான் இருக்காங்க அந்த வாய் ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்கு உடல் நலம் மற்றவர்களை பார்த்துட்டு அவ்வளோதான் இனிமேல் இந்த வியாதி வந்துச்சுன்னா எமே பொழைச்சான் கொரோனா வந்துருச்சா எங்கே பொழைச்சாங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு அவ்வளோதான் பாடியை தான் அனுப்பி விடுவாங்க அப்படி தான் சொல்லுவார்கள் ஆனால் நம்பிக்கையை ஊட்டி இதெல்லாம் உன்னால் கடந்து செல்ல முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுக்குறதுக்கு இன்னைக்கு குறவுதான் அந்த நம்பிக்கை எழுந்துரு ஏன் படுத்திருக்கிற எழுந்துறியா ஏன் உட்கார்ந்தே இருக்கிற எழுந்துரு சில நாட்களுக்கு முன்பாக இலங்கையில் நடந்த ஒரு மிரக்கல்சை பற்றி அதில் போட்டு இருந்தார்கள் என்ன அப்படின்னா இரண்டு கால்களும் எடுப்புக்கும் கீழே ஒரு வயது அதாவது ஒரு வயதான ஒரு இளம்பெண்ணுக்கு கை கால்கள் நடுக்க வீங்கி போய் அவளால் ஒன்றும் செய்ய முடியும் நாற்காலியிலே கொண்டு வந்திருந்தார்கள் அப்போது அங்கிருந்து அந்த போதகர் சொன்னார் உனக்கு நடக்க முடியுமா இல்லை உன்னுடைய கால்களை அசைக்க முடியுமா இல்லை ஆனால் அவர் ஜெபம் செய்துவிட்டு ஒரு வார்த்தை சொன்னார் உன்னுடைய கால்கள் இப்போது அசைக்க முடியுமே உன்னுடைய இடுப்பு கீழே இப்போது உணர்வுகள் இருக்கே உன்னுடைய எல்லா நோய்களும் உன்னை விட்டு கடந்து போயிருக்கேன் அப்படின்ற வார்த்தை நம்பிக்கை நம்ம அடுத்த அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்தார் அந்த வார்த்தைகளை சொல்லும்போது எல்லாரையும் பார்த்து சொன்னார் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க எல்லாருடைய ஜெபமும் கேட்கப்படும் என்று கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே அந்த இரண்டு கால்களும் இடுப்பு கீழே விளங்காமல் இருந்த அந்த பெண் அந்த இளம்பெண் நடக்க ஆரம்பித்தாள் ஓட ஆரம்பித்தாள் வார்த்தைகளிலே உயிர் இருக்கிறது உன்னுடைய வார்த்தை உயிர் உண்டாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அழிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது எழுந்து நடக்க சொல்லக்கூடியதாக இருக்கணும் படுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது நிறைய பேருடைய வார்த்தை படுக்க வைக்கிறது உட்கார வைக்கிறது இடிந்து போய் உட்கார்ந்திருக்கிறார்கள் சிலர் இந்த செய்தியை கேட்டதுக்கு பின்னால் இடிஞ்சு போயிட்டேன் என்னால் ஒன்றும் முடியலை எழுந்திருக்க முடியவில்லை என்னால் முடியவில்லை என் கால்கள் ஒத்துழைக்கவில்லை எனக்கு பக்கவாதம் வந்துவிட்டது என்னால் இனி ஒன்றும் செய்ய முடியாது இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லி பலர் நினைக்கிறார்கள் எழுந்துரு ஆண்டவர் உண்மையில் ஒளிந்தருவார் திருத்துதர் பணிகளில் மூன்றாவது அதிகாரத்தில் ஆறு ஏழு வசனம் சொல்லுகிறது பேதுரு அவரிடம் வெள்ளியும் பொண்ணும் என்னிடமில்லை யாரு ஆலயத்திற்கு வெளியிலே பிச்சை எட்டு பிச்சை கேட்டு இருந்த ஒருவனை பார்த்து சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் என்னிடத்தில் வெள்ளியும் அல்ல பொண்ணும் அல்ல என்னிடம் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன் என்ன வெள்ளியும் வெள்ளியுமல்ல பொண்ணும் அல்ல தங்கம் கொடுக்க போறீங்களா வேற என்ன கொடுக்க போறிய அல்லது தொழிலுக்கு ஏதாவது பணம் கொடுக்க போறீங்களா இல்லை நாசிரேத்து ஏசு கிறிஸ்துவின் பேரால் எழுந்து நடந்திடும் என்று சொல்லி கூறி அவரது வலக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார் உடனே அவரது வள அவரது காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தன அவர் குதித்தெழுந்து நடக்க தொடங்கினார் எவ்வளோ அருமையான ஒரு நிகழ்வு நிகழ்வுவார்களே பிச்சை கொண்டு இருக்கிறவன் அவனுக்கு தேவாகனைக்கு போட்டால் ஒரு அஞ்சு பத்தை தூய் போட்டால் போயிட்டே இருப்பான் ஆனால் பேதைய உள்ளத்தில் வந்து பாருங்கள் இந்த அஞ்சு பத்தை அவனுக்கு வந்து எத்தனை நாளைக்கு இருக்க போகுது இன்றைக்கி நம்ம கொடுக்குற அந்த பணம் கொஞ்ச நேரத்தில் அவன் சாப்பிட்டு போயிடுவான் அதெல்லாம் உணர்ந்தார் உணர்ந்துட்டு கடைசியில் என்ன சொல்கிறாரு நீயே எழுந்த நட யாருடைய பேரால நாசரேத்தூர் ஏசு கிறிஸ்துவின் பேரால எழுந்த நட நான் உனக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற நாசரேத்தூர் ஏசு கிறிஸ்துவ எதுக்கு சொல்றாரு ஏழையான இயேசு கிறிஸ்து வல்லமையும் அதிகாரமும் கொண்டவ ஆற்றலும் பலமும் கொண்டவர் அவருடைய நாமத்தில் எல்லா அதிகாரமும் உண்டு விண்ணுலகும் மண்ணுலகும் அவருடைய நாமத்திற்கு அடிபணியம் அடிபணியம் கீழுலகோர் மேலுலகோர் மூவுலகோர் மண்டியிடுவர் அவருடைய நாமத்திற்கு ஏசு என்ற நாமத்திற்கு பேய்கள் ஓடும் நம்ம வேற சொன்னால் நோயெல்லாம் வரும் பேய் விசேஷலாம் கிட்டத்தெலாம் வரும் ஆனால் அவருடைய நாமத்தை சொன்னால் நோய்கள்லாம் போகும் தீய சக்திகள் ஓடும் ஆனால் ஏசு கிறிஸ்துனுடைய நாமத்தை பேதர் உச்சரிக்கிறார் அவருடைய மரணத்திற்கு பின்பாக அவருடைய திருப்பணியில் நீங்கள் பார்த்தீர்கள் பார்த்தீர்கள்டா நாசரேனா இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்த நட நாசரேனா ஏசு கிறிஸ்து இந்த நேம் காட் த நேம் ஆஃப் ஜீசஸ் ஏசு கிறிஸ்துனுடைய நாமத்தில் எழுந்து நட ஏன்னா இந்த உலகத்தில் எந்த ஒரு நாமமும் அல்ல இயேசுவின் நாமம் அது ஒன்று தான் விலையேறப்பட்டது மதிப்புக்குரியது உயிர் உள்ளது உயிர் உள்ளது நம்ம அன்றைக்கி பேர் வைக்கும்போது எப்படிப்பட்ட பேர்களை வைக்கிறாங்க கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் சிஜி சுஜி பஜி இப்படியெல்லாம் பேர்கள்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம் வாய்க்கு வழங்காத பேர்களாம் ஆனால் ஏசு என்ற நாமத்திற்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டி அது சொல்லுகிறார் அந்த நாமத்தை சொன்னாச்சுன்னு சொன்னாக்கா கணுக்கால்கள் வலுப்பெறுகிறது அவர் எழுந்து நடக்கிறார் துள்ளி ஓடுகிறார் இது ரொம்ப அவசியமான ஒரு காரியம் அவருடைய கணுக்கால்கள் பலம் பெற்றது முழங்கால்கள் வலுப்பெற்றன ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர் எழுந்து நடக்கிறார் எழுந்து நடக்கிறார் என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே இசையா ஐம்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் ஒன்று ரெண்டு வசனம் சொல்கிறது விழித்தழு விழித்தழு சீயோனே உன் ஆற்றலை கொள் திருநகர் எருசலேமே அழகுறு ஆடைகளை அணிந்து கொள் அது சொல்றார் சிறைப்பட்ட எருசலேமே புழுதியை தட்டிவிட்டு எழுந்தனேல் அடிமையாக்கப்பட்ட மகள் சியோனே உன் கழுத்தில் உள்ள கட்டுக்களை அவிழ்த்து விடு ஆண்டவருடைய வார்த்தை என்னைக்குமே வந்து தூக்கித்தான் விடும் சாத்தானுடைய வார்த்தை உன்னை படுக்க போட்டுரும் உன்னை அடிமையாக்கிடும் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது தூக்கித்தான் நிறுத்தது உன்னை தூக்கி நிறுத்தேன் ஏன் உட்கார்ந்து இருக்கிற பிறவியிலே முடவனாய் இருந்தவனை பார்த்துட்டு ஆண்டவர் என்ன சொல்லுகிறா எழுந்துரு அப்படிங்கிறார் அந்த திமிர்வாத நோயினால் கட்டப்பட்டு கட்டிலே கொண்டு வந்தவனை பார்த்துட்டு உன் கட்டிலே தூக்கி கொண்டு போ அதே போல பாத்தீங்க அப்படின்னாக்கா பல ஆண்டுகளாக அந்த பெத் சாயுதா படுத்து கிடந்த அந்த நோயாளியை பார்த்துட்டு உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நட சாத்தான் வந்து படுக்க வைக்கும் பிறர் உங்களை படுக்க வைப்பார்கள் நோயை சொல்லுவார்கள் ஆனால் ஆண்டவர் உன்னை தூக்கி விடுவார் ஆண்டவர் உன்னை வாழ வைக்கிறார் வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள் வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள் வியாதியஸ்தன் என்று சொல்லி ஒதுக்கி வைப்பார்கள் வேண்டாத வார்த்தைகளைச் சொல்லி புண்படுத்துவார்கள் வாழ்வதா சாவதா என்று நீ எழுது புலம்பிடுவாய் வாழ்வதா சாவதா என்று நீ எழுது புலம்பிடுவாய் வாழத்தான் வேண்டுமென்று வியாதியிலே சுகம் தரவே உனக்கு ஒருவர் இருக்கிறா உன்னை விசாரிக்க தொடிக்கிறா உன்னையும் என்னையும் ஏசு நேசிக்கிறா உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறா வியாதி என்று சொல்லி உன்னை படுக்க வைப்பார்கள் உனக்கு இனிமேல் முடியாது என்று சொல்லுவார்கள் இனிமேல் கட்டிலோடு இரு படுக்கையோடு கிட இனிமேல் நீ ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுவார்கள் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நீ எழுந்து நட உன்னுடைய நேரம் வந்துவிட்டது நீ படுத்து கிடப்பதற்கல்ல நீ பக்கவாதத்தில் படுத்து கிடக்கிறதற்காக அல்ல கை கால்கள் விளங்காமல் போய் படுத்து கிடப்பதற்காக அல்ல அதை ஜெயிப்பதற்கு நீ எழுந்துரு முயற்சி செய் இயேசுவின் பேரால் முயற்சி செய் உன்னுடைய முயற்சி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் உன்னுடைய முயற்சி ஒருபோதும் கைவிடப்படாது முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் நாம் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எத்தனையோ பேர் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிற வரலாற்றில் எத்தனையோ பேர் பேச முடியாதவர்கள் திக்கு வாயர்களாக இருந்தவர்கள் சிம்பனி ஏற்றிருக்கிறாங்க தேவன் அப்படின்ற ஒருத்தர்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க திக்குவாயிராக வாயிராக குழந்தையாக பிறந்து கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் சிம்பனி ரெண்டு மூணு சிம்பனியை ஏற்றி இசை மேதை எனவே என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே முடியாது என்று முடங்குவதற்காக அல்ல முடியும் என்று சொல்லி முயற்சி செய்வதே மனித இயல்பு முடியாது என்று சொல்லி சொல்லுவது நம்மளுடைய வாழ்க்கையில் பைபிளில் சொல்லப்படாது இது எனக்கு முடியாது என்னால் முடியாது தேவனால் முடியும் நீயும் கஷ்டப்படுற தேவனால் முடியும் ஆண்டவர் உன்னை எழுப்பி விடுவார் நீயும் நீ கவலைப்படுற முடியும் என்று முயற்சி செய் உன்னுடைய முயற்சி ஆண்டவர் முற்றிலுமாய் ஆசிர்வதிப்பார் முடியாது என்று சொல்லி நீ ஒதுங்கி நின்றால் ஒருபோதும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது சிலந்தி கூட உன்னை சிறைப்படுத்திவிடும் சிலைகள் சிலந்தி கூட உன்னை சிறைப்படுத்திவிடும் ஆனால் முடியும் என்றால் எப்படிப்பட்ட பெரிய கயறுகள் கட்டி இருந்தாலும் சங்கிலிகள் கட்டப்பட்டாலும் ஆண்டவர் அதை உடைத்து உன்னை தூக்கி நிறுத்துவார் எனவே முயற்சி செய்வோம் எழுந்திருக்க முயற்சி செய்வோம் இந்த தேவ செய்தியை கேட்குறவர்களே வியாதியினால் நீ படுக்கையில் இருக்கிறாயா வியாதியினால் நீ வேதனைப்படுகிறாயா படுக்கையில் பாயும் படுக்கையில இருக்கிறாயா நடக்க முடியவில்லையா உன்னால் நடக்க முடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கரங்களை பற்றிக்கொண்டு நீ நடக்க முயற்சி செய் ஒரு பழைய பாடல் உண்டு நடக்க சொல்லித்தாரும் ஏசுவே ஏசுவே நடக்க சொல்லித்தாரும் ஏசுவே ஏசுவே நடக்க சொல்லுங்க ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் நான் எழுந்து நடக்க முடியும் உன்னுடைய படுக்கையிலிருந்து உன்னால் எழுந்திருக்க முடியும் வியாதியின் கடைசி கொடூரத்தில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நீ மரணப்படுக்கையில் இருந்தாலும் ஆண்டவரை கூப்பிடு இறுதி ஒரு செகண்டில் கூட உன்னை தூக்கி நிறுத்துவதற்கு அவர் இருக்கிறார் நட எழுந்து நடப்போம் எழுந்து நடக்க முயற்சி செய்வோம் எனவே யோவா நற்செய்தியில் ஐந்தாவது அதிகாரத்தில் எட்டு ஒன்பது வசனம் சொல்லுகிறது இயேசு அவரிடம் எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார் உடனே மனித நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார் பல ஆண்டுகளாக அந்த பெட்சாயுதா குளத்தில் படுத்து கிடந்தவன் பல ஆண்டுகள் அந்த இடத்துல உட்காந்து ஒரு சோம்பேறி படுத்து கிடக்கிறான் ஒரு நாளைக்கு ஒரு இஞ்சி இஞ்சியாக நகண்டிருந்தாலும் அவனால் குளத்துக்குள்ளே போயிருக்க முடியும் முயற்சியே இல்லை ஆனால் படுக்கையிலே தான் இருந்தான் வர்றவன் டூரிஸ்ட்டு வர்றவன் பார்க்குறவன் வந்து பிச்சை சோறு போட்டேன் அதை தின்னு விட்டு இங்கனையே படுத்துக்கிடுவோம் கடைசி வரைக்கும் இங்கனையே இருந்துக்கிடுவோம் வேலைக்கு போகிறதுக்கு அங்கே போனாக்கா வேலைக்கு போக சொல்லுவாங்க கல்யாணம் முடித்தா பொண்டாட்டி வரட்டுவா பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு நினச்சிட்டு படுத்தே கிடக்கிறேன் நிறைய பேர் ஆனால் ஆண்டவர் சொன்னார் நீ இங்கே இருந்தைனாக்க இன்னும் எத்தனையோ சோம்பேறிகளை உன்னால் உருவாக்க முடியும் எந்திரி முதல்ல எழுந்து நட என்று சொல்லி ஆண்டவர் அவனை எழுப்பி விட்டார் எஸ் இந்த தேவ செய்தியை கேட்குற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஆண்டவருடைய பரிசுத்த வல்லமை நீ படுக்கையில் இருந்தாலும் தொழிலில் நீ சரிந்து போனாலும் எல்லாம் முடிந்ததென்று சொல்லி நினைத்தாலும் ஆண்டவர் உன்னை தூக்கி நிறுத்த எழுந்திருக்க உனக்கு அருள் புரிகிறார் ஜெபம் செய்வோம் ஆண்டவரே எழுந்து நடக்க எனக்கு அருள் புரியும் நான் படுக்கையில் இருந்தாலும் என்னை தூக்கிவிடும் முயற்சி செய்கிற என்னை ஆசிர்வதியம் உம்முடைய திருவுளத்தை கண்டுபிடித்து நான் எழுந்திருக்க எனக்கு அருள் புரியும் இந்த உலகம் என்னை படுக்க வைக்கிறது இந்த உலகத்தில் எல்லோரும் என்னை நோயாளியாய் மாத்துகிறார்கள் ஆனால் நீ மட்டுமே என்னை எழுந்திருக்க கட்டளையிடுகிறேன் ஒரு வார்த்தை சொல்லும் என் ஊழியன் குணமடைவான் என்றது போல நேர் ஒரு வார்த்தை சொல்லும் நான் எழுந்திருக்க என் தொழிலில் முடங்கி போன கடனில் முடங்கி போன கஷ்டங்களில் முடங்கி போன நோயால் முடங்கி போன என்னுடைய வாழ்க்கை எழுந்து நடக்க மீண்டும் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லும் கட்டளையிடும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் Amen.